லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க நேர்ல வராம இந்த மாதிரி ஒருத்தைய இந்த ஊருக்கு அனுப்பி வச்சு இந்த ஊர் மக்கள் எல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க பாத்தீங்களா? அது இன்னொரு தப்பு. உங்களுக்கு ஒரு தேவன் வந்ததோ அவங்க பசங்களோட எதிர்காலத்தை கொஞ்சம் கூட நினைக்காம அவங்க சேர்த்து வச்சிருந்த பணம் நகை எல்லாத்தையும் உங்ககிட்ட எடுத்து கொடுத்தாங்க பாத்தீங்களா? அவங்களோட நினைவிடத்தை அடிச்சீங்கல்ல, அது மிகப்பெரிய தப்பு. அது தப்பு மட்டும் இல்லாம அது மன்னிக்க முடியாத குற்றம். அதோட நிக்காம அதை எதிர்த்து கேள்வி கேட்ட ஆளுங்களை எல்லாம் ஆளை வச்சு அடிக்க சொன்னீங்க பாருங்க, அதுதான் அதை விட பெரிய தப்பு. பார்வதியோட நினைவிடத்தை நான் இடிக்க சொன்னா என்னடா பேசுற? இவங்க எல்லாரையும் நான் அடிக்க சொன்னனா? என்னமா இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படின்னா நீங்க சொல்லாமலே தான் இது எல்லாமே நடந்துச்சா? அம்மா தயவு செஞ்சு என்கிட்டயே நடிக்காதீங்க. எல்லாத்தையும் ஆளை வச்சு செய்ய சொல்லிட்டு இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா நிக்கிறீங்க பாருங்க, அதத்தமா என்னால தாங்க முடியல. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எப்பவும் நியாயத்து பக்கம் தான் நிப்பாங்கன்னு இத்தனை நாள் நம்பிட்டு இருந்த என் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்களே உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இப்படி நியாயத்தை மாத்திப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. நிறுத்துடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என் பையனை கூட பார்க்க மாட்டேன். என்னமா பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன இந்த இடத்துல கொண்டு போட்டாலும் சரி, நீங்க செஞ்சது தப்புங்கிறத நான் சொல்லிட்டுதாமா இருப்பேன். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்கிட்ட அதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே? ஏன் மறைச்சீங்க சொல்லுங்க, ஏன் மறைச்சீங்க? பிரீத்தி மேடம் தான் சொல்ல வேணான்னு சொன்னாங்க. பிரீத்தி என்ன இதெல்லாம்? நீதான் அந்த நினைவிடத்தை இடிக்க சொன்னியா? இல்ல ஆண்டி, நம்ம காலேஜ்க்காக வாங்குன இடத்துல அந்த நினைவிடம் இருந்துச்சு. இன்ஜினியர் கொடுத்த பிளான் படி அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அதனால சொல்லு, அதனால என்ன? நான் முன்னாடியே சொன்னேன், அந்த இடத்தை கிளீன் பண்ண டைம் கொடுத்தேன், ஆனா யாருமே கேக்கல ஆண்டி. அதனால நீ என்ன பண்ண சொல்ல, நீ என்ன பண்ண? ராத்திரியோட ராத்திரியா ஜேசிபி வச்சு அந்த நினைவிடத்தை இடிச்சிட்டா. அதை தட்டி கேட்க வந்த ஊர் மக்களை ஆளை வச்சு அடிச்சா. இதெல்லாம் பண்ண சொன்னது நீங்க தானே எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கா? அவன் சொல்றது உண்மையா? பேசாத, பண்ண காரியத்தை வேற யாராவது பண்ணிருந்தா இந்த இடத்துலயே கொண்டு புதைச்சிருப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இதுக்காக தான் என்கிட்ட இருந்து பவர் எழுதி வாங்கியா? இல்ல ஆண்டி, வித்யா உங்க எதிரி. அப்படி இருக்கும் போது அதுக்காக பார்வதியோட நினைவிடத்தை நான் இடிக்க சொல்லுவேனா? இந்த ஊர்க்காரங்களை எல்லாம் ஆளை வச்சு நான் அடிக்க சொன்னா? அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம். அந்த வித்யா என் எதிரியாவே இருக்கட்டும், ஆனா அவள பழி வாங்க இவ்வளவு கேவலமான ஒரு முடிவை நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு பார்வதி செஞ்ச உதவியும் ஒரு காரணம். நான்
அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அவ நினைவிடத நான் எப்படி இடிக்க சொல்லுவேன்? என் பேர்ல நீ எப்படி இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யலாம்? அம்மா, நீங்க அவளை ரொம்ப நம்புறீங்களமா? அதான் அவ உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டா. சரி, இப்ப சொல்றேன். பார்வதியோட நினைவிடம் இருந்த இடத்துல என் காலேஜ் வராது. அந்த இடத்துல பார்வதியோட நினைவிடத்தை நானே திரும்பவும் கட்டி கொடுக்கறேன். அம்மா, நாங்க எல்லாருமே முதல்ல உங்களை தாம தப்பா நினைச்சோம். எங்களை மன்னிச்சிருங்க. பெரிய குடும்பத்து குணம் உங்களுக்கு இருக்குமா? அத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. பார்வதியோட நினைவிடம் இருக்கிற இடத்த நான் வித்யாவுக்கே விட்டு கொடுக்கறேன். அவ பேருக்கே அதை டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்கறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அந்த டாக்குமெண்ட்ல வித்யாவே வந்து கையெழுத்து போடணும். இல்லனா கடைசி வர அந்த இடம் என் பேர்ல தான் இருக்கும். நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல அவளுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுவேன். அவளை வந்து கையெழுத்து போட்டுட்டு அந்த இடத்தை வாங்கிட்டு போக சொல்லுங்க. சஞ்சய், சொல்லுங்க. நீ கோவிலுக்கு போறன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ற? அது மதுரை முழுக்க இந்த பேச்சுதாமா? உங்களை எல்லாரும் தப்பா பேசினாங்க. நான் பிரச்சனையை கேள்விப்பட்டு அவசரமா இங்க வந்தேன். உன் அம்மா எப்பவுமே நியாயத்து பக்கம்தான் நிப்பா, அத மறந்துடாத. பார்வதியோட நினைவிடம் இருந்த இடத்த நான் வித்யாவுக்கே விட்டு கொடுக்கறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அந்த டாக்குமெண்ட்ல வித்யாவே வந்து கையெழுத்து போடணும். நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல அவளுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுவேன். அவளை வந்து கையெழுத்து போட்டுட்டு அந்த இடத்தை வாங்கிட்டு போக சொல்லுங்க. வித்யா, வித்யா, இந்தா சாப்பிடு. உனக்காக நானே ஸ்பெஷலா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. பசிக்கல சஞ்சய், நீ சாப்பிடு. எனக்கு ரொம்ப பசிக்குது வித்யா. இப்ப உனக்கு வேண்டாம்னா எனக்கு வேண்டாம். சஞ்சய், நம்மளை சுத்தி 1000 பிரச்சனை வரும் போகும், அது நமக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. நம்ம அதை நினைச்சு கவலைப்படாம அந்தந்த நிமிஷத்தை சந்தோஷமா நிம்மதியா வாழணும் வித்யா. வாழ்ந்து முடிச்சு திரும்பி பார்த்தா அது மட்டும்தான் நமக்கு மிச்சமா இருக்கும். என்ன நேரமும் அடுத்து என்ன நடக்குமோ யோசிச்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா அத்தை நாளைக்கு என்ன நேர்ல வர சொல்லிருக்காங்களே, அத பத்தி யோசிக்காம இருக்க முடியல. நேர்ல வந்தா மட்டும்தான் என் அம்மாவோட நினைவெடுத்த என்னால திரும்ப வாங்க முடியும். அதே நேரம் அத்தை என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாங்க, என் வாழ்க்கை போயிரும். நீ ரொம்ப யோசிக்காத, அத நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப சாப்பிடு. நீ சாப்பிட மாட்ட, நானே ஊட்டி விடுறேன். சஞ்சய், நீ சாப்பிடு, சாப்பிடு. அவ பண்ண தப்பால
நாமளே அம்மாவை ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டோம்ல. ஆமா சஞ்சய், அவ பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்காவத்தியா. என் அம்மா அப்படிலாம் செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் எல்லாமே தப்பா இருக்கும் போது எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. நான் அவங்களை எதிர்த்து நின்னுட்டேன். உனக்காக அப்படி நின்னது எனக்கு பெருமை தான். ஆனா அம்மாவை தப்பா நினைச்சிட்டோமேன்னு ஒரு சின்ன வருத்தம் என் மனசுக்குள்ள இருக்கு. பசிக்குதுன்னு சொன்னல, உனக்கு சாப்பாடு ஊட்டும் போது என் பசியை நானே மறந்துட்டேன். நான் மறக்க மாட்டேன். அத்தை எல்லா இடத்துலயும் உண்மையா தான் இருக்காங்க சஞ்சய். நாம தான் பொய்யா நடிச்சிட்டு இருக்கோம், அவங்கள ஏமாத்துறோம். அது அந்த பிரீத்தி அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறா. பிறந்தது அரசனூரு, வளர்ந்தது சென்னை. பிறந்தது அரசனூரு, வளர்ந்தது சென்னை. என்ன பண்ண பொறை ஏறும் போது அது நிக்கணும்னா பிறந்த ஊரையும் வளர்ந்த ஊரையும் சொல்லி தலையில தட்டணுமா? என் அம்மா எனக்கு அதை செய்வாங்க, நான் உனக்கு செய்யறேன். இப்ப எப்படி இருமல் நின்றுச்சு பாத்தியா? ஆமால, நல்லாதான் இருக்கு. நாளைக்கு எல்லா பிரச்சனைக்கும் நிரந்தரமா ஒரு முடிவு எடுக்க போறேன் சஞ்சய். என்ன பண்ண போற? நானே நேர்ல வந்து கையெழுத்து போட்டு என் அம்மா நினைவிடத்தை வாங்க போறேன். எப்போ நான் இந்த விஷயத்த சொல்லும் போது வேண்டான்னு தடுப்ப? இப்போ அமைதியா இருக்க? இனி நான் உன்னை தடுக்கிறதா இல்ல வித்யா. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், நான் அவன் கூட வேதவல்லியம்மா, யாரோ ஒரு பொண்ணதான் தான் மருமகன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? இந்த நேரத்துல வித்யா வந்து கையெழுத்து போட்டா அவ யாரு என்னன்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். வித்யாவை இங்கே விட்டுட்டு போயிருவாங்க. அப்படியா செய்வாங்க? செய்வாங்க. அவங்கதான் வித்யா மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்களே, கண்டிப்பா செய்வாங்க. என்ன நடக்க போகுதோ? கடவுளே, எங்க வித்யா வாழ்க்கைய நீதான் எப்படியாச்சும் காப்பாத்தணும். என்னையே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல, இப்ப அந்த வித்யா வரட்டும். அவ யாருன்னு உண்மை தெரிஞ்சு நீங்க அவளை ஒதுக்கி வைப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் எனக்கு அந்த வித்யாவோட தொல்லை இருக்காது. நான் தனியாளா உங்களை காலி பண்றேன். என் மேல கை வச்சதுக்கு உங்களை லைஃப் லாங் ஃபீல் பண்ண வைக்கிறேன். அம்மா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வித்யா மேல எந்த தப்புமே இல்லை. அவ அம்மா நினைவிடத்தை அடிச்சா அவளுக்கு கோவம் வரதான செய்யும். அதுக்காக தான் அவ போராடி இருக்கா. அதுக்காக அவளை என்னடா திடீர்னு அந்த வித்யா மேல இவ்வளவு இறக்கப்பட்டு பேசுற? நீ அவளை நேர்ல பாத்தியா? அவகிட்ட நீ ஏற்கனவே பேசிருக்கியா? இல்லமா, நடந்த விஷயத்தை வச்சு சொல்றேன், அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயத்துல அவ பக்கம் நியாயம் இருக்கலாம், ஆனா அதுக்காக அவ இதுக்கு முன்னாடி செஞ்சது எல்லாம் நான் மறந்துருவேனா? பார்வதி அத்த மேல உங்களுக்கு கோபம் இல்ல, அவங்க செஞ்ச உதவியை நீங்க இன்னும் மறக்காம இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஏமா வித்யாவை மட்டும்? அவ அந்த மாதிரி நடந்துக்கலையடா. அவளும் அவளோட அப்பாவும் சேர்ந்து என்னென்ன டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. முதல்ல அவ நேர்ல வரணும்,
அவ முகத்தை நான் பார்க்கணும். இத்தனை நாளா என்கிட்ட கண்ணா மூச்சி ஆட்டம் ஆடிருக்கால, அதுக்கு நான் அவளுக்கு பதிலடி கொடுக்கணும். இப்பவே அவளை நான் பழுக்கி பழி வாங்குவேன்னு சொல்லல. இப்ப அவ அம்மா நினைவிடத்த அவ பேருக்கு நான் எழுதி கொடுக்க போறேன், அவ்வளவுதான். அவ முகத்தை பார்த்துட்டா இனி அவ கூட நேருக்கு நேர் நின்னு மோதி பார்க்க சரியா இருக்கும்ல. அதுக்காக மட்டும்தான் அவளை நான் நேர்ல வர சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவளா இருந்தா என்னமா பண்ணுவீங்க? புரியல. இல்லமா, இவதான் வித்தியான்னு நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கலாம். அதுக்கு முன்னாடியே அவ உங்களை எங்கேயாவது மீட் பண்ணிருக்கலாம். அவ கூட நீங்க பழகிருக்கலாம், ஏதாவது விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அப்போ இத்தனை நாளா அவ என் கூட தான் இருந்திருக்கா? அது தெரியாம நான் வெளியில தேடிட்டு இருக்கேன்னு சொல்றியா? இல்ல, இவ்வளவு அக்யூரேட்டா நீ பேசுறத பார்த்தா உனக்கு அவளை ஏற்கனவே தெரியுமா? எனக்கு தெரியாதுமா, ஒரு டவுட்டுக்காக கேட்டம்மா. ஏன்னா நம்மளை பத்தி எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவ நம்ம கூடவே டிராவல் பண்ண உறுதியா கூட இருக்கலாம். நம்ம அவதான் வித்யான்னு தெரியாம பழகிருக்கலாம். அப்படி இருக்க சான்ஸே இல்ல. அப்படி இருந்தா அவள மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தான் அர்த்தம். கூடவே இருந்து கழுத்து அறுக்கிற அளவுக்கு கேவலமான ஒரு பொண்ண பார்வதி பெத்திருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ யாருன்னு தெரிஞ்சிரும்ல. அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கெல்லாம் விடை கிடைச்சிரும். ஒருவேளை நீங்க வித்யாவை வெறுத்து ஒதுக்கினா அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்காம என் கிட்ட இருந்து அவளை பிரிக்க நினைச்சா நான் அவ பக்கம் தான் நிப்பேன். உங்களுக்கு என்ன விட்டா நம்ம குடும்பம் இருக்கு, ஆனா அவளுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். என்ன அப்படி ஒரு முடிவெடுக்க வச்சிடாதீங்கம்மா. நீங்க எல்லாரும் வித்யா கிட்ட விஷயத்த சொன்னீங்களா? அவ வரன்னு சொன்னாளா? நீங்க கடைசி வரைக்கும் அவளை காட்டி கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவளோட அம்மா நினைவிடத்துக்காக இங்க வந்துதானே ஆகணும். நான் கொடுத்த வாக்கு தவற மாட்டேன். இதோ இதுதான் அந்த இடத்தோட சொத்து பத்திரம். இதுல நான் வித்யாவுக்கு அந்த இடத்தை எழுதி கொடுக்கறேன்னு தெளிவா டாக்குமெண்ட்ல எழுதியிருக்கு. இதுல என் பங்குக்கு நான் என் கையெழுத்த போறேன். அதுக்கு நீங்க அத்தனை பேருமே சாட்சி. வித்யா கையெழுத்து போட வேண்டிய பக்கம் மட்டும் இன்னும் மிச்சம் இருக்கு. அவளும் கையெழுத்து போட்டுட்டா அந்த இடம் அவளுக்கு சொந்தமாயிடும். என்னால ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. இன்னும் அரை மணி நேரம் தான் அவளுக்கு டைம் இருக்கு.
அதுக்குள்ள அவ வந்து கையெழுத்து போட்டுட்டு இந்த இடத்த வாங்கிக்கட்டும். அவ வரலனா கடைசி வரைக்கும் அவளோட அம்மா நினைவிடம் இருக்கிற அந்த இடம் என் பேர்லதான் இருக்கும்.